வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆடி முதல் வெள்ளிக்கிழமை நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த வ்ளாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. காலையிலேயே வாசல்லாம் கழுவி சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டாங்க. ஏன்னா எப்படியா இருந்தாலும் இன்னொரு 10 நிமிஷத்தில் மழை வந்துடும், எல்லாமே நனைஞ்சு போயிடும். அதனால் இது எல்லாமே எங்கள் செடியில் வர பூங்க. டெய்லியும் தண்ணி மாற்றி இதில் பூ போட்டு வைப்பேன். இதை பார்க்கும் போதே மைண்டுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் வீட்டில் நிறைய வெத்தலை இருந்ததுங்க. சரி, சாமிக்கு வெத்தலையை வச்சு ஏதாவது டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தட்டில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2-3 ரோஸ் எடுத்து அதில் நல்லா பிச்சு போட்டுக்கிட்டேங்க. அதுக்கப்புறமா வெத்தலையே ஒன்று ஒன்றா அடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கிட்டு வந்தேன். அப்போ தான் திடீர்னு ஞாபகம் வந்தது, அப்புறம் எதுக்கு நம்ம அடியில் பூவை போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த வெத்தலையெல்லாம் எடுத்துட்டு அந்த வெத்தலை மேலே ரோஸோட பெட்டல்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு வச்சிட்டேன். அதுக்கப்புறம் சாமந்தி பூ இருந்ததுங்க. பூவை அப்படியே வைக்கிறத விட அதில் கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் வச்சா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு 5-6 பூக்கு வச்சு அந்த வெத்தலை மேலே அதை வச்சுட்டேன். இது வந்து நான் விநாயகருக்கு எப்பவும் ஏற்றுற விளக்குங்க. இதை வந்து நல்லா கழுவிட்டு இதுக்கு பொட்டெல்லாம் வச்சுட்டு அந்த தட்டுக்கு நடுவில் வச்சு இதை ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ரோஸ் கொஞ்சம் மீதி இருந்தது, சரி சுற்றியும் அதையும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வச்சிட்டேன். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. அன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா மேலே ஜாதி மல்லி பறிக்கலாம் அப்படின்னு போனாங்க. ஒரு வாரம் ஆச்சு மேலே வந்தே, தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருந்தது, பூவெல்லாம் உதிரி கீழே ஃபுல்லாக கிடந்தது. ஸோ பூவெல்லாம் கொஞ்சம் பறிச்சிக்கிட்டு கீழே உதிரி இருந்த பூவெல்லாம் கூட்டி எடுத்துட்டாங்க. ஏன்னா மழை பெய்யறதுனால அந்த ட்ரைனேஜில் போய் தண்ணி அடைச்சிக்கும். அதனால் அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு நம்ம புதுசாக வச்ச செடியெல்லாம் இந்த மழைக்கு இருக்குதா இல்லையா அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கீழே போயிட்டேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.